ஹை ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ டோட்டலாக நம்மளுடைய கேதார் ஜாதவோட தரமான ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ நமக்கு மாட்டியிருக்கு. ஸோ யார் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ கேதார் ஜாதவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு இடத்துல நமக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும். ஸோ கேதார் ஜாதவை கண்டிப்பாக நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ லாஸ்ட் டைம் கேதார் ஜாதவை வந்துட்டு ஆர்சிபி எடுத்ததே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தான். இப்போ கேதார் ஜாதவ் என்ன தான் வந்து மகாராஷ்டிரா ப்ரீமியர் லீக்கில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு அவரை ரீட்டைன் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. ஸோ அவரை ரிலீஸ் பண்ணும் பட்சத்தில் நம்ம வந்துட்டு ஒரு கேஷ் ட்ரேடை வந்துட்டு ஒரு டீம் கிட்ட போட்டு பார்க்கலாம். ஸோ அது எந்த டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸில் வந்துட்டு இப்போ ஒரு பிளேயர் இருக்கிறாரு. ஸோ அவரை வந்துட்டு நேம் கேட்டாலே வந்துட்டு உங்களுக்கே வந்து கதி கலங்கும், ரியான் பராக். ரியான் பராகை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இது டொமஸ்டிக் சீசன் இப்போ வேறு லெவலில் இருக்குது. ஸோ வேறு லெவலில் வந்துட்டு துலீப் ட்ராஃபியிலேருந்து எல்லா டொமஸ்டிக் சீசன்லேயும் மாஸ் காட்டியிருக்கிறாரு. 2023 பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் சீசன் ஒரே மேட்சில் வந்து 150 ரன்ஸும் அடித்து 3 விக்கெட் ஆளும் எடுத்த ஒரே பிளேயர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பெருமை இப்போ ரியான் பராகுக்கு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா லோயர் டவுன் த ஆர்டரில் ஆடுறதுக்கு வந்துட்டு ஒரு காமன் ஆல்ரவுண்டர் வேணும். ஸோ இவரை டிகேவோட பிளேஸ்லாம் எடுக்க முடியாது. ஸோ அதனால் நான் கேதார் ஜாதவோட பிளேஸ்னு சொல்லியிருக்கேன். கேதார் ஜாதவ் கீழே லோயர் டவுன் தான் ஆடுவார். ஸோ அந்த மிடில் ஆர்டர் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து இருக்கக்கூடாதுன்னா ஒரு நல்ல யங் பிளேயர் ப்ளஸ் ஃபியூச்சருக்கு ஒரு பிளேயர் வேணும். ஸோ அவர் தான் வந்துட்டு நம்மளுடைய ரியான் பராக். ஸோ ரியான் பராக் வந்துட்டு நீங்கள் ஓவர் கொடுத்து ஒரு பிரைமரி ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரியான் பராக் வந்துட்டு ஒரு தரமான பிளேயர் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ கேதார் ஜாதவே பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு பிரைமரி ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணல, நிறைய தவறுகள் ஆர்சிபி இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பிரைமரி ஆல்ரவுண்டராக வந்துட்டு நம்ம ரியான் பராக் யூஸ் பண்ணணும். ஸோ ரொம்பவே வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து ஒன்று வந்துட்டு அவர்கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு பேட்டிங் அப்படி இல்லைனா ஒரு பவுலிங். ஸோ அதுதான் ஆல்ரவுண்டரோட அந்த எஃபெக்டிவ்னஸ். இப்போ வந்து சபாஷ் அகமதே உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அவரையுமே நம்ம அந்த ஒரு மிஸ்டேக்குள்ளே தான் வச்சிருக்கிறோம். சபாஷ் அகமத் அந்த பேட்டிங் பவுலிங்னு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா, ஒன்று வந்து பேட்டிங்கில் வந்து ப்ரொமோஷன் அவங்க கொடுத்தாங்க, பட் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ப்ரொமோஷன் கிடையாது. கன்சிஸ்டண்ட்டாக வந்து எனக்கு ஒரு பேட்டிங் சான்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, எனக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துருங்க, கன்சிஸ்டண்ட்டாக இந்த பிளேஸ் தான் ஆட போகிறேன் அப்படின்னா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நான் ஆடிடுவேன் தான் சபாஷ் அகமத் சொன்னார். நம்ம பேட்டிங் ப்ரொமோஷன் அப்படிங்கிறத விட கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பேட்டிங் மிஷன் கொடுக்கணும்னு சபாஷ் அகமத் சொல்லியிருந்தார். அதே மாதிரி இப்போ ரியான் பராக் கேதார் ஜாதவோடத்தில் உள்ளே வந்தாலும் அவருக்கு பேட்டிங்கில் வந்துட்டு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல வாய்ப்பு கொடுத்து ஸோ அவர் ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ரியான் பராக் வந்துட்டு ஒரு திறமையான பிளேயராக வருவார். ஸோ ரியான் பராக் ஆர்சிபிக்கு வர்றது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் என்னோட ஒப்பீனியனில் வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி அதாவது அன்பிலீவபிள் மூமெண்ட்ஸ். ஸோ எப்படியாவது நம்ம வந்து கேதார் ஜாதவ் எடுத்துள்ள அந்த மாதிரி அன்பிலீவபிள் மூமெண்ட்ஸ் நடந்து ஆர்சிபி எஃபெக்டிவாக இருக்கும். ரியான் பராக் ஆர்சிபிக்கு வந்து எஃபெக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிறதோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள்.